வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேச போறோம். கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆல் காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ராம நோ கிளிக் பேட் பண்ண வேண்டிய கிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். சோ பிட்காயின் நம்ம சம்பளம் $30,200 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சோ பிட்காயின் வந்து நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. சோ 30,000 மேல வந்து நேத்து பாத்தீங்கன்னா 30,000 சப்போர்ட் வந்து உடைச்சிட்டு பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் 30,000 மேல வந்து 30,200 கிட்ட வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா இப்ப 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு புல் ஃபிளாக் நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லையா, புல் பிளாக்ல வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனது, விக் மட்டும் போகிருக்கு. பாத்தீங்கன்னா புல் பிளாக் கூட வந்துச்சு, மறுபடியும் டம்ப் ஆனது, மறுபடியும் பாத்தீங்கன்னா புல் பிளாக் கூட வந்துச்சு. சோ பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஹெவி வால்டி வந்து நேத்து இருந்திருக்கு. எதுக்காக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதை பத்தி நம்ம வந்து கடைசியில பேசணும். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல வந்து அவ்வளவு ஒன்னும் மூவ்மெண்ட் வந்து பிட்காயின் வந்து தெரிய வரல. சோ நேத்து பாத்தீங்கன்னா ஹை வந்து அரௌண்ட் 30,480 வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா டம்ப் ஆகியிருக்கு. சோ இந்த ஒரு ஜோன், அதாவது 30,600 அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஓவர் பாட், அதாவது 70 மேல தான் இருக்கு. பட் கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு. சோ இந்த ரீடெஸ்ட் பவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓவர் பாட்ல போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் பாட்ல இருக்கு. சோ ஓவர் பாட் இன்னும் எவ்வளவு போக சொல்லுங்க. டோட்டல் வேல்யூக்குறதே அந்த அப்பர் பேண்ட் இது பிரேக் ஐட்டமே பாத்தீங்கன்னா 100 தான் வேல்யூ இல்லைங்களா ஆர்எஸ்ஐ இது. சோ அதுக்குன்னா இன்னும் எவ்வளவு மேல போகும்? சோ ஒரு மேக்ஸிமம் 85, 95. சோ இந்த மாதிரி போகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் கண்டிப்பா வந்தே வரும் இல்லைங்களா. சோ அதனால இந்த ரீடெஸ்ட் வந்து எப்படி வந்து பண்ணது அது வந்து பொறுத்தான் பாக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்டி. மேக்டில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்னும் பேசாம தெரிய வரல, 4 ஹவர்ல அதே சேம் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு சொல்ல மேக்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டே சார்ட். சோ 1 டே சார்ட்ல பார்க்கும் போது இந்த கேண்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து கேண்டல் வந்து பாத்தீங்கன்னா வால்டரா இருந்தது இல்லையா, பட் கேண்டல் க்ளோசிங் பாத்தீங்கன்னா டெய்லி கேண்டல் ஒரு ரெட் கேண்டலா க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறமே மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டலா ஓபன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் அதே அண்டேல பார்க்கும் பாத்தீங்கன்னா அந்த சேம் ஆர்எஸ்ஐ வந்து நேற்று சொன்னா ரீடெஸ்ட் ஆகி கொஞ்சம் இப்ப பவுன்ஸ் ஆகிருக்கு, சின்ன பவுன்ஸ். சோ இந்த பவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஆனாதான் இந்த டோட்டல் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து இன்வாலிடேட் பண்ணும். ஓகேங்களா? பட் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா பேரிஷ் டைவர்ஜன்ஸ் பிளே அவுட்ல தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா அதாவது சாரி கேண்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து போகிட்டே இருக்குன்னு சொல்லலாம், விச் இஸ் கிரியேட்டிங் ஸ்டில் அ பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிபிஐ டேட்டா வந்தது இல்லையா. சோ எதிர்பார்த்த 5.2% விட வந்து கீழே வந்ததால மார்க்கெட் பாத்தீங்கன்னா டோட்டலா புல்லிஷா மாறிச்சு. அது 5.2% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ், பட் 5% வந்ததால சூப்பரா வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு மார்க்கெட். எல்லாருமே பாத்தீங்கன்னா 5.2 இல்ல 5.4 வந்து நானும் அதான் சொன்னேன் இல்லைங்களா. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி இன்ஃபிளேஷன் இவ்வளவு வந்து கம்மி ஆகிருக்கு. சோ இது வந்து டேட்டால ஏதோ மாற்றம் இருக்குமோ இல்ல அதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ரீசன் வந்து யூஎஸ் வந்து அவ்வளவு $1 பில்லியன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அதிகம் ஆகணுமே. சோ அவங்க என்ன வந்து பண்ணாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? சோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு வந்து வெளியே தெரிய வரும் என்ன வந்து ஆக போகுதுன்ட்டு அடுத்த மாசமோ இல்ல அடுத்த மாசமோ. பட் அது பொறுத்தா பாக்கலாம், இட்ஸ் வெரி ஏர்லி டு சே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் பார்க்கும்போது வால்யூம் நேத்து நல்லா வந்து வால்யூம் வந்திருக்கு, பட் இருந்தாலுமே ரெட் கேண்டல் வந்து வால்யூம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா. ஏன்னு கேட்டீங்கன்னா கேண்டல் வந்து ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆனதால வால்யூம் பாத்தீங்கன்னா ரெட் கேண்டல் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் வால்யூம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். சோ ஹை வால்யூமா இல்ல லோ வால்யூமா இல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல வால்யூம் வந்திருக்கு டியூ டு த சிபிஐ டேட்டான்னு சொல்லலாம். ஓகேங்களா? கோர் சிபிஐ கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப் 5.56 $32,000. சோ அந்த ஜோனை வந்து கிராஸ் பண்ற வரைக்கும் பிட்காயின் வந்து நம்ம புல்லிஷ்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஆன ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல இருக்கு, அதாவது $32,000 கிட்ட. ஓகேங்களா? அதே நமது வீக்லியில ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது அதே சேம் தான் நமக்கு தெரிய வருது, $32,000 கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஓகேங்களா? சோ அங்க ஒரு லிக்விடேஷன்ஸ் ஆகட்டும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகட்டும் கண்டிப்பா பிட்காயின் விற்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேலதான் வந்து நிறைய பேர் ஓகே இங்க வரைக்கும் வராதுப்பா அப்படின்னு வந்து ஷார்ட்டை போட்டு ஸ்டாப் லாஸ் அங்க போட்டிருப்பாங்க.
இல்லீங்களா? சோ யாருமே ஷார்ப் லாஸ் போடாம ஹை லிவரேஜ் வந்து அங்க ஷார்ட் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை லிக்விட் பண்ணி பிட்காயின் வந்து மேல போகுதான் இல்லீங்களா? சோ அதான் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. அப்புறமா கூட பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆன ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா வீக்லியில. சோ அதோட டார்கெட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன், அதாவது $32,000 ஜோன் கிட்டே இருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா. சோ அப்புறமா கூட பாத்தீங்கன்னா அந்த 100 மூவிங் ஆவரேஜ் அந்த ப்ளூ லைன், சோ அது கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல இருக்கு. பட் பார்க்கலாம் பொறுத்து போக போக பார்க்கலாம் என்ன வந்து ஆகுதுன்ட்டு. பட் இதுதான் பிட்காயினோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போதைக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில அப்புறமா டெய்லியில பாத்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொன்னா 4 hour ஏற்கனவே சொன்னேன் $30,600 ஜோன் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரியம் பத்தி பேசலாம். சோ இத்தீரியமோட ஃபைனலி நம்ம வந்து ஷாங்காய் அப்கிரேட் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சோ அது வந்து ஃபைனலா முடிஞ்சிச்சு நேத்து பாத்தீங்கன்னா, கரெக்டா சொன்ன டைமுக்கு அதாவது 3:30 to 4 AM அந்த டைம்ல பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. சோ இப்போ அந்த ஸ்டேக் இத்தீரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் டு வித்ட்ரா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவோ எத்தீரியம் வந்து இப்ப விட்ராவல் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே மார்க்கெட்ல அதாவது எத்தீரியமோட பிரைஸ்ல பாத்தீங்கன்னா டம்ப் வந்து தெரிய வரல இன்னும். சோ இன்ன வரைக்கும் பம்ப் தான் ஆகிட்டு இருக்கு. சோ பம்ப் தான் ஆகிட்டு இருக்கு. $19,920 இல்ல $1,940 இல்ல $1,980 பாத்தீங்கன்னா எத்தீரியம் வந்து போகிருக்கு இப்போ. சோ இன்ன வரைக்கும் 2000 வந்து கிராஸ் ஆகல இல்லீங்களா. சோ 2000 மோஸ்ட்லா ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். சோ அங்க வந்து அந்த 2000 வரைக்கும் வர வச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய டம்ப் பண்ணுவாங்களோ நீங்க நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போது என்ன தெரிய வருது, நிறைய எத்தீரியம் வந்து அன்லாக் ஆகிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பார்ஷியல் விட்ராவல்ஸ் தான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேக் எத்தீரியம் பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸா கிடைக்கும் பாத்தீங்களா. சோ அதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து அவங்க செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வந்து எத்தீரியம் அவங்க ஸ்டேக் பண்ணிருந்து 32 எத்தீரியமும் அவங்க வந்து டோட்டலா விட்ரா பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லி ஃபுல் விட்ரா வந்து சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலிடேட்டா இருக்க மாட்டாங்க இல்லீங்களா. சோ எத்தீரியமோட செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றதோ இல்ல எத்தீரியமோட வேலிடேட் அந்த நெட்ஒர்க்கோட வேலிடேட்டா இருக்க முடியாது. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றது டோட்டலா எல்லா வேலிடேட்ஸ் பாத்தீங்களா அவங்களோட எத்தீரியம் வந்து எடுக்க மாட்டாங்க வெளியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஹை பிரைஸ் அதாவது $3,000 $2,000+ பாத்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணிருப்பாங்க. சில பேர் தான் பாத்தீங்கன்னா 1,600 1,100 சோ இந்த மாதிரி பிரைஸ்ல வந்து ஸ்டேக் பண்ணிருப்பாங்க. சோ அதால டீட்டெயிலான ஷாங்காய் அப்கிரேட் பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இல்லையா. சோ அதுல வந்து கிளியரா சொல்லியிருப்பேன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்ராவல்ஸ் இருக்கு, எவ்வளவு எத்தீரியம் வந்து பர் டே விட்ரா பண்ணலாம், இது பிரைஸ் டம்ப் ஆகுமா பம்ப் ஆகுமா. பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டம்ப் தான் இல்லீங்களா. விச் வில் அது வந்து பாத்தீங்கன்னா செல் த நியூஸ் வந்து பிளே அவுட் ஆகலாம்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஆகல, வேல்ஸ் வந்து வேற மாதிரி மாத்தி இன்னும் பம்ப் தான் பண்ணிச்சிருக்காங்க. சோ இது வந்து பம்பு ரியலான பம்பா இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்க வந்து பெரிய டம்ப் ஆக போதா அது வந்து பொறுத்துதான் பாக்கலாம் ஓகேங்களா. பட் நீங்க வேலிடேட்டரா இல்ல பொதுமக்களா என்ன நெல்கிறீங்க அதை வந்து மறக்காம கீழே பண்ணுங்க. நம்ம வந்து கோட்டி பத்தி பேசலாம் ஓகேங்களா. சோ ஆல் பாயிண்ட் சொல்ல பாத்தீங்கன்னா இந்த கோட்டி ஓகேங்களா. சோ கோட்டி பாத்தீங்கன்னா நான் அரௌண்ட் 0.07 $9,58 கிட்ட இருக்கும் சொல்லலாம் ஓகேங்களா. சோ கோட்டி பாத்தீங்கன்னா இப்ப 4 hourல பாக்கும்போது கோட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி போகிட்டு இருக்கு சப்போர்ட்டா ஓகேங்களா. சோ ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணி போகிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பிளாட் லைன் வரும்போது இது பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளா மாறுது ஓகேங்களா. சோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் a bullish pattern இல்லீங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா. சோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அரௌண்ட் $0.083 கிட்ட வருது. சோ அதுக்கு மேல 2-3-4 hour கேண்டல் வந்து நல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்தாக்கா இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கோட்டி வந்து பாத்தீங்கன்னா $0.095 or $0.096 மேல கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 4 hourல பாக்கும்போது ஒரு இன்வெர்ஸ் ஆன ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட தெரிய வருது. அந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு அசனிங் ட்ரையாங்கிளோ பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு பம்ப் கொடுத்தாக்க கோட்டி நான் சொன்ன மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து போகலாம் ஓகேங்களா. வந்து இந்த 4 hourல வந்து இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணும் ஓகேங்களா. சோ வெயிட் பண்ணாம நம்ம வந்து ஓகே ஃபார்ம் ஆயிட்டு என்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு அப்டேட் சொல்லிடுறோம் ஓகேங்களா. சோ ஒன் டேல பாத்தீங்கன்னா கோட்டி வந்து ஒரு பேர் பிளாக் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது ஓகேங்களா. சோ 4 hourல பாத்தீங்கன்னா புலிஷா இருக்கு கோட்டி. சோ அந்த கன்ஃபர்மேஷன் ஆனதான் நம்ம வந்து புலிஷன் சொல்ல முடியும். அப்படின்னு இந்த பேர் பிளாக் வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சாக அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து இன்வாலிடேட் ஆகும். அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சாக இந்த பேர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இன்வாலிடேட் ஆகும். அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த பேர் பிளாக்னா மேல வந்து கோட்டி வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா டோட்டலா இன்வாலிடேட் பண்ணிடும் சொல்லலாம். சோ அதால யாருமே வந்து ஃபார்ம் ஆகாதீங்க, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ கன்ஃபார்ம் ஆனாதான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்ல இப்பயே இங்க இருந்தே சூப்பரா வந்து கோட்டி வந்து பம்ப் ஆயிடும் ப்ரோ ப்ரோ சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது பேர் பிளாக் பிளே அவுட் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை ஓகேங்களா. இன்னும் எஸ்என்பி ஃபைனான்ஸ் பத்தி பேசலாம். அது பாத்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா டியூ டு தி சிபிஐ. சோ அதான் பாத்தீங்கன்னா மோஸ்டா மார்க்கெட் வந்து இப்போ 4091 கிட்ட வந்து க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து அரௌண்ட் $4,121 அதாவது 121 points கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா.
சோ நல்ல ஒரு இன்னும் மேலதான் இருக்கு இல்லையா. இப்படி ஓபன் ஆகலாம், கிரீனா வந்து ஓபன் ஆகலாம். நேத்து பாத்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஈவெண்ட் கூட நடந்தது, அதாவது FOMC ஓட மினிட்ஸ் வந்தது ஒரு 11:30 சொல்லலாம். சோ அதுல என்ன பேசினாங்க ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பேசியிருக்க மாட்டாங்க, அந்த பேசுனதுதான் டேட்டாவா வந்தது ஓகேங்களா. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி பேங்கிங் கிரைசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆனது இல்லையா சோ லாஸ்ட் டைம். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா FOMC டோட்டல் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இந்த தடவை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அந்த 25 BPS வந்து ஏத்துனாங்க அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்தது ஓகேங்களா. சோ அதால மார்க்கெட் கொஞ்சம் புலிஷ் ஆச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி இந்த 2023 லேட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா ஒரு செப்டம்பரோ அக்டோபரோ லேட் 2023 பாத்தீங்கன்னா ஸ்லைட் ரிசெஷன் வந்து வரலாம் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க ஃபெடரல் ஆஃபீஷியல்ஸ் ஓகேங்களா. சோ ரிசெஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் பேட் ஃபார் த எக்கானமி, அதாவது பேங்க்ஸ்க்கு ஆகட்டும் டோட்டல் எக்கானமிக் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கெட்ட விஷயமே. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஹெட்ஜிங் ஃபார் இன்ஃபிளேஷன், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் இன்ஃபிளேஷன் அகேன்ஸ்ட் இல்ல ரிசெஷனோ இல்ல எக்கனாமி ஃபால் ஆகக்கூடாது அதுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் வந்து வந்தது இல்லைங்களா. சோ அதால இந்த ரிசெஷன் வந்தா கூட பாத்தீங்கன்னா டம்ப் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், அது காமன் தான் இல்லைங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட காசு வந்து போயிடுமோ அப்படின்னு நினைச்சுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா டோட்டல் ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியெடுப்பாங்க. அப்படி ஸ்டாக்ல இருந்து வெளியே எடுத்தாக்கா கண்டிப்பா வந்து கிரிப்டோ மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அதுவும் டம்ப் ஆகும் இல்லைங்களா. பட் அக்கார்டிங் டு இந்த கிரிப்டோல பாத்தீங்கன்னா ரிசெஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அகேன்ஸ்ட் தான். ஸோ ரிசெஷன் வந்தாக கூட கிரிப்டோ பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் அது வந்து மைண்ட் செட் பொறுத்து, இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் பொறுத்து. ஸோ அது வந்து பார்க்கணும். ஸோ ரிசெஷன் வந்தாக ஃபர்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா 2008 வந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் பிட்காயின் வந்து ரிசெஷன் வந்து ஃபேஸ் பண்ணுமா, அதில் எப்படி பிட்காயின் வந்து இல்லை டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது யாருக்குமே தெரியாது ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும், அப்போ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நேற்று அந்த டபுள் பாட்டம் சொல்லியிருந்தியா, ஸோ அந்த டபுள் பாட்டமோட லோவர் சப்போர்ட் ஜோன் கிட்டே இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே டாலர் இண்டெக்ஸ் வந்து 100 கீழே வந்து ஒடிச்சு கீழே போயிடுச்சுன்னா தட் வில் பி வெரி புலிஷ் ஃபார் கிரிப்டோ மார்க்கெட்னு சொன்னால் எனக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டராக வந்து போகுது இல்லைங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது அது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்ப் ஆகிட்டு இருக்கு ஒன் டேல பார்க்கும்போது. பட் டம்ப் வந்து கரெக்ஷனாக இருக்கக்கூடாது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஒடிச்சிது பார்த்தீங்களா. ஸோ அது கரெக்ஷனாக இருக்கக்கூடாது, அந்த ஜோனை வந்து ஒடிச்சு பெரிய ரெட் கேண்டல் வச்சு பிட்காயின் இதே ஒரு ஜோனோ இல்லை கொஞ்சம் பம்ப் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். தட் வில் பி வெரி குட் ஃபார் ஆல் காயின் சொல்லலாம். ஸோ பிட்காயின் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பம்ப் ஆகணும் வேண்டக்கூடாது ஓகேங்களா. பிட்காயின் இதே ஒரு ஸ்டேபிள் ஜோனில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் என்ன ஆகணும்னா டாமினன்ஸ் டம்ப் ஆகணும், எத்தீரியம் பம்ப் ஆகணும். எத்தீரியம் பம்ப் ஆனால் தான் நம்ம வந்து வேற ஆல் காயின்ஸ் வந்து எத்தீரியம் வந்து ஃபாலோ பண்ணும். லார்ஜ் மார்க்கெட் கேப் ஆல் காயின்ஸ் சொன்னால் அந்த ஃபாலோ பண்ணிச்சுன்னா மிட் கேப் வந்து ஃபாலோ போகும், அப்புறமா பார்த்தீங்கன்னா லோ மார்க்கெட் கேப் ஃபாலோ பண்ணும், டோட்டலாக ஆல் காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ பிட்காயின் வந்து பம்ப் ஆகணும் ப்ரோன்னு வந்து நம்ம வேண்டக்கூடாது ஓகேங்களா. இல்லை பிட்காயின் பம்ப் ஆகணும் கடவுளே, பிட்காயின் பம்ப் ஆகணும் கடவுளே வந்து வேண்டக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் டம்ப் ஆகணும் பிட்காயின் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் தான் வேண்டணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் காயின்ஸ் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் அது போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீக்லி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது ரொம்ப க்ரூஷியல் ஜோனில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, ஸோ அதில் வந்து டம்ப் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து ஆல் காயின் சீசனை பார்க்க முடியும் கூடிய சீக்கிரமே. அது வரைக்கும் இன்னும் வெறும் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னால். இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸில், ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு பேஜ் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேஜ் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புது ஆஃபர் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $19 தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப கம்மின்னு சொன்னால் அப்புறமா உங்களுக்கு ஃபுல் வருஷம் வந்து வேணும்னா வெறும் $199 ஓகேங்களா. ஸோ $199 பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர் வந்து உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த லிங்க் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இருக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தாடி விடுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம் சேர நம்ம மேக்டெக்டமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின்லாம் அங்கிருந்து விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தெரிஞ்சு மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்களா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.